சாய்ராம், மை ஹம்பிள் ப்ரணாம்ஸ் அட் த டிவைன் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் அவர் மோஸ்ட் பிலவட் பகவான். மை நேம் இஸ் ஸ்ருதி, ஐ எம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இன்றைக்கி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்க போகிற அஷ்டோத்திரம் ஓம் ஸ்ரீ சாய் சர்வஹரத் வாசினே நமஹ. அனைவரது ஹிருதயங்களிலும் வாசம் செய்பவருக்கு எனது பணிவான வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுறோம். நம்ம வீட்டில் நம்ம ஒரு டாட்டராக, ஒரு அக்காவா, ஒரு தங்கையாக, ஒரு அம்மாவாக இருக்கோம். நம்மளோட ஆஃபீஸில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுறோம். ஆர்கனைசேஷனில் சுவாமியோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து அவருக்காக நம்ம நிறைய வேலைகள் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கச்சே நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தரை மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்கள நம்ம க்ரீட் பண்ணுறோம். ஹாய், ஹலோ, இல்லாட்டி அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி குட் மார்னிங், குட் ஈவினிங் அந்த மாதிரி சொல்கிறோம். பட் நம்ம ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் எந்த ஆக்டிவிட்டி ஆர் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் முதல்ல நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம வாயிலிருந்து வர ஃபஸ்ட்டு வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா சாய்ராம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம யாரை பார்த்து சாய்ராம்னு சொல்கிறோமோ அவங்களும் நம்மளை பார்த்துட்டு சாய்ராம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்ருப்போம். அதே மாதிரி அவங்க யார், அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்க என்ன விஷயம் யோசிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு முதல்ல நம்ம ரெண்டு பேரும் பரிமாறிக்கிற முதல் வார்த்தை, க்ரீட்டிங் எல்லாமே சாய்ராம் அப்படிங்கிறது தான். அப்படி சொல்லும் போதே நம்ம வாயில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு புன்முறுவல் வரும். அதே மாதிரி அவங்களும் நம்மளை பார்த்து ஒரு அழகான சிரிப்போட சாய்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, என்னடா ஹாய் ஹலோ எதுவுமே இல்லாமல் சாய்ராம் அப்படின்னு மட்டும் சொல்கிறோமே அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இந்த அஷ்டோத்திரம்க்கும் நம்ம பண்ணுற இந்த ஆக்டிவிட்டிக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா, சுவாமி தான் நம்மளுக்குள்ளேயும் இருக்கார், நம்ம யாரை பார்த்து சாய்ராம்னு சொல்கிறோமோ அவங்களுக்குள்ளேயும் சுவாமி தான் இருக்கார். அதனால தான் நம்ம யார் அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யாரை பார்த்தாலும் சாய்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம்ம அங்கே இருக்கிற ஆளோட பேசலை, அவங்களுக்குள்ளே இருக்கிற சுவாமியோடையே நம்ம பேசுகிறோம். அதனால ஆட்டோமேட்டிக்காக நான் ரொம்ப பொலைட்டாக பேச ஆரம்பித்தேன், அன்பாக பேச ஆரம்பித்தேன். சத்தமாக பேசுறத அவாய்ட் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாசமாக இன்னொருத்தரோட பேச ஆரம்பித்தேன். சுவாமியே சொல்லியிருக்கார், பிரேமையை விட நிறைவான ஆனந்தம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு. பிரேம மதுவுலு நிந்தியுன்னாருதய கமலமு நீவு, ஹிருதய கமலமு நீவு அப்படின்னு சுவாமியை ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாரோட ஹிருதய கமலத்துலேயும் வாசம் செய்கிற என் சாயிக்கு எனது பணிவான வணக்கங்கள். இதுதான் என் சாயி, சாய் அஷ்டோத்திரம் அண்ட் ஐ. ஜெய் சாய்ராம்.